வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். ருத்ராட்சத்துக்கு எத்தனை முகங்கள், அதுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே ருத்ராட்சம் அணிந்து அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன ருத்ராட்சம் அணிவது அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதுவும் பார்க்கல அப்படின்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஓகேவா, இப்போது டாபிக் உள்ளே போகலாம். ருத்ராட்சத்தில் தெரியும் கோடுகளை தான் முகங்கள் என சொல்கிறாங்க. மேலும் ருத்ராட்சத்தில் இயற்கையாகவே துளை அமைந்திருக்கிறது. ருத்ராட்சத்தில் ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் முதல் 16 முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை இருக்கின்றன. ஃபஸ்ட்டு, ஒரு முகமுள்ள ருத்ராட்சம் என்பது இறைவன் சிவபெருமானே ஆகும். இதனை அணிபவர் எல்லா பாவங்களிலும் விடுபட்டு சிவலோகம் அடைவார். இரண்டு முகமுள்ள ருத்ராட்சம் அர்த்தநாதீஸ்வரராக வடிவமாக காணப்படுகிறது. இது அணிவதால் விலங்குகளை துன்புறுத்திய பாவங்கள் முதற்கொண்டு அனைத்தும் அகலும். மூன்று முகமுள்ள ருத்ராட்சம் அக்னி வடிவமாகவும் எல்லா வியாதிகளையும் நாசம் செய்யும் சக்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதை அணிபவர் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியடைவார். நான்கு முகமுள்ள ருத்ராட்சம் பிரம்ம வடிவமாகவும் அணிபவருக்கு அளவற்ற ஆற்றலை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. இது தர்ம, அர்த்த, காம, மோட்ச போன்ற நான்கு புருஷோத்தர்களையும் அளிக்கிறது. ஐந்து முகமுள்ள ருத்ராட்சம் சத்யோஜதம் வமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசனம் என்ற பரமேஸ்வரனுடைய பஞ்சமுகங்களின் உருவாய் அமைந்துள்ளது. இதை அணிபவர்கள் பஞ்ச மகா பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். ஆறு முகமுள்ள ருத்ராட்சம் ஷண்முக ருத்ராட்சம் சுப்பிரமணியனின் அம்சமாய் அமைந்து தோல் சம்பந்தமான நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. ஏழு முகமுள்ள ருத்ராட்சம் அணிந்த அனந்த வடிவம் எனப்படும் விஷ ஜந்துகளிடம் இருந்து நம்மை காக்க வல்லது. ராகு திசை அல்லது ராகு புத்தி நடக்கும் சமயத்தில் இதனை அணிந்து கொள்வது ஜாதகருக்கு மிகவும் நல்லது. எட்டு முகமுள்ள ருத்ராட்சம் விநாயகர் வடிவம் அட்டவசுக்களின் தத்துவம் சொல்லும் இடமெல்லாம், அதாவது செல்லும் இடமெல்லாம் வெற்றியை தரும். ஒன்பது முகமுள்ள ருத்ராட்சம் பைரவி வடிவம் நவசக்திகளின் அம்சமாய் கபில ருத்ராட்சம் என பெயர் பெற்றுள்ளது. அணிபவருக்கு சக்தியையும் மதிப்பையும் பெற்றுத்தரும். பத்து முகமுள்ள ருத்ராட்சம் சிவபுராணம் சகாத விஷ்ணு அதுக்கப்புறம் சவரூபம் என்று வர்ணிக்கப்படுகிறது. பூத பிரேத பிசாசு போன்ற உப திரவங்களின் இருந்து காப்பாற்றி மனசக்தியை அளிக்க உள்ளது. பதினோரு முகமுள்ள ருத்ராட்சம் ஏகாதாச ருத்ரர்களால் மகாருத்ர சிரவம் அப்படின்ற அதை சிராசிலே அணிந்து கொள்வது நல்லது. அணிபவருக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும். பிறவி தலையிலிருந்து விடுவிக்கும் இந்த ருத்ராட்சம் சிவ ஷாயு சத்தியத்தை அளிக்கிறது. மகாயாஞ்சியா அப்படின்ற பலனையும் நமக்கு கிடைக்கிறது. எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால நமக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பனிரெண்டு முகமுள்ள ருத்ராட்சம் ஹர்க வர்வமாய் பனிரெண்டு ஆதித்யர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது. சகல புண்ணிய தீர்த்த ஞான பலனை அளிக்க வல்லது. இதை அணிபவரை ஒருபோதும் வறுமை அண்டாது. பதிமூன்று முகமுள்ள ருத்ராட்சம் சர்வ ஆசைகளையும் பூர்த்தி செய்து வைக்கும் காமதேவனும் வடிவமாய் இது விளங்குகிறது. பதினான்கு முகமுள்ள ருத்ராட்சம் ஸ்ரீகாந்த சுரூபம் அதாவது முருகன் வடிவம் என்று பெயர் பெற்று அணிபவரை தேவர்களாலும் வணங்க பெருமையடைய செய்கிறது. இதை அணிபவர் தானே சிவஸ்ரூபத்தை அடைகிறார் என்பது நூல்கள் கூறுகின்றன. பதினைந்து முகமுள்ள ருத்ராட்சம் அறியாமையை நீக்கும் சத்தியத்தை உணரும் ஆற்றலை தரும் யோகியாக்கும். பதினாறு முகமுள்ள ருத்ராட்சம் சிவப்பதவியை அளிக்கும். பதினான்கு பதினைந்து பதினாறு முக ருத்ராட்சங்கள் கிடைப்பது அருமையிலும் அருமை, ஆனால் அவை எளிதில் கிடைக்காது. ருத்ராட்சங்களில் மூன்று வகை உண்டு. இதில் அரிநெல்லிக்கன்னி அளவு உள்ள சிறிய ருத்ராட்சம் அதிக பலனை அளிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சமஸ்கிருதத்தில் தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா வந்து அது கரெக்டாக நம்ம உச்சரிக்க முடியல. தமிழாக இருந்தால் ஈஸியாக உச்சரிச்சிடலாம், சமஸ்கிருதன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நன்றி. மேலும்